அனைவருக்கும் வணக்கம். இது சிவகிருஷ்ணா, நைன்டி ஸ்கிட். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். உண்மையாக சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுவோம்? 100% அவுட் ஆஃப் 100%, ஒரு 75%, 50%, ஒரு 25%. இது வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல், அவங்கவுங்க சாய்ஸஸை பொறுத்தது. ஆனால் எக்ஸசைஸ் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியூமன் பாடிக்கு. ஏன்னா அதால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் வெயிட் லாஸ் அண்ட் பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஹார்ட் டிசீஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கும், அண்ட் நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்கும். லைக் தெர் ஆர் மெனி அவுட்கம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் தெர் மெனி பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். இது எந்த ஏஜில் வேணால் பண்ணலாம், யங் பீப்புள் டு ஓல்டு ஏஜ் வரைக்கும் எல்லோரும் பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம். மேபி இன்டோராக பண்ணலாம், இல்லை மே ஆர் இன்டோர் மீன்ஸ் லைக் வீட்டில் இந்த ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆர் அவுட்டோரில் மேபி இந்த பார்க் ஆர் சம் ஜிம்மில் கூட நீங்கள் பண்ணலாம் எக்ஸசைஸ். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ். பட் இந்த எக்ஸசைஸ் கூட ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் பண்ணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதனால் சில பேர் ரொம்ப அவங்க பாடிஸை வந்து ரொம்ப புஷ் பண்ணி, அவங்க லிமிட்டை மிஞ்சி புஷ் பண்ணி அவங்க வந்து நிறைய இன்ஜுரிஸ்க்கும் நிறைய லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ்க்கு ஆளாகிறாங்க. ஒரு கண்டிஷன் இப்படி சொல்லணும்னா ரேப்டோ மயலிசிஸ் அண்ணுவாங்க, ஷார்ட்டாக சொன்னால் ரேப்டோன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னா, நம்ம மசில் ஃபைபர்ஸ், இந்த மசில் வந்து நார்மலி இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க, நல்லா இந்த வெயிட் நல்லா தூக்குறவங்க, அவங்க பண்ணுற எக்ஸசைஸில் இந்த மசில் ஃபைபர்ஸ் பிரேக் ஆகி நார்மலாக திருப்பி ரீக்ரோவதால் தான் அந்த மசில்ன்றது வளருது. அதுதான் சயின்ஸு. அதெல்லாம் அந்த பெயின் வருது. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா, நம்ம மசிலில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் மயோக்ளோபின்னு சொல்கிறது, இது ரொம்ப கெட்ட ப்ரோட்டீன். இது வந்து லீக் ஆகி நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் நம்ம கிட்னிஸை பாதிக்குது. இது வந்து மசில்குள்ளே இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த மசிலை வந்து ரொம்ப ஓவர் லெவல் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதால இந்த ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகுது. இது அதனால வந்து கிட்னி டேமேஜ் நடக்குது. இந்த மயோக்ளோபின்ன்றது கிட்னிக்கு ரொம்ப பாதிப்பானது. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது, கிட்னியை ஃபில்டர் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆபத்தான ப்ரோட்டீன் இது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த சமீப காலத்தில் ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த இன்டர்நெட்டு இந்த செலிப்ரிட்டிஸை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு, ஒரு சரியான ஃபார்ம் இல்லாமல் ரொம்ப இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. அது யூஎஸில் எங்களை ரொம்ப காமனாக அது இந்த ப்ராப்ளம் நடக்குது. இந்தியாவில் கூட இப்போ வந்துட்டுருக்கு நிறைய இருக்கா கேசஸ் எல்லாம். நார்மலாக இந்த மசிலில் வந்து பிரேக் டவுனுக்கப்புறம் நார்மலாக பெயின் இருக்கும், அந்த சோர்னஸ் இருக்கும். நார்மலாக இந்த ஜிம்மு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு போனாலும் அவர் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த பெயின்ன்றது வந்து நார்மலாக இருக்கும். அது இருக்க தான் செய்யணும், ஏன்னா அப்போ தான் மசில் வருதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு வந்து பெயின் வந்து அன்பேரபிளாக ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு ரெண்டு நாள் வந்து பெயினை தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்படி இந்த சிம்டம்ஸ் என்னென்னா, இந்த யூரின் வந்து இந்த டார்க் கலரில் வருது, மேபி இந்த ப்ரௌன் டார்க் கலரில் வருது. ஸோ அது வந்து இந்த மயோக்ளோபின் ப்ரோட்டீன் யூரின் வழியாக வருது. ஸோ அதுதான் முதல் சிம்டம் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ஏரியாவில். ஸோ இதை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் உடம்புல ஏற்றுறாங்க, பிகாஸ் கிட்னி ஹீல் ஆகிறதுக்கு. எதுக்கு இவ்வளோ எதுக்கு உடம்பு வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்தளவு கண்டிஷனை கொண்டு வரணும்? ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி, டோன்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் த பாடி. ஒரு இண்டிவிஜுவலோட உடம்பு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலு ஒரு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேறு. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவனித்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல், உங்கள் எக்ஸசைஸ் லெவலோ அதை நோட் பண்ணி அந்த லெவல் தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு மிஞ்சி உங்கள் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. செகண்ட்லி, இந்த ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்து தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அந்த ஃபார்ம் எல்லாம் அது பண்ண தெரியாமல் தான் நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வருது. தேர்ட்லி, நல்ல ஃபுட், நல்ல க்ரீன் ஃபுட், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஃபுட் நல்லா சாப்பிடணும். அப்போ தான் அந்த மசில் வந்து ரீபில்ட் ஆகிறதுக்கு, ரீக்ரோ ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரோட்டீன் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆக. ஸோ ப்ரோட்டீன் ஃபுட், எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் ஃபுட்டு கொஞ்சம் இன்டேக் நல்லா எடுத்துக்கணும். இட் இஸ் குட் ஃபார் த மசில். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் ஓவர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ஓவராக பண்ணுறதுல வர ப்ராப்ளம். எக்ஸசைஸே பண்ண வேணாம் நான் சொல்ல, ஆனால் ஒரு லிமிட் அளவு பண்ண, லிமிட் வரைக்கும் பண்ணுங்கள், ரொம்ப பண்ண வேணாம்.
பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாக வேணாம். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இதை பற்றி நீங்களும் நெட்டில் படித்து பாருங்க. நான் ரீசெண்டாக படித்தேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரேப்டோ மயோலசிஸ், ஷார்ட்டாக ரேப்டோ, RHABDU MIOLISS. இதில் வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், இதை பற்றி படித்து பாருங்கள். அண்டு உங்களுக்கு உங்கள் தெரிஞ்சவங்க தெரியல சம் இந்த குரூப்பில் வந்து இந்த மாதிரி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி இந்த உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த வார்ன் பண்ணுங்கள். இது எந்த ஏஜ் குரூப்பும் அட்டாக் பண்ணும், ஒரு சர்ட்டன் ஏஜ் இல்லை. நீங்கள் யங்காக இருக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆனால் யாரை வேணால் இந்த எக்ஸசைஸ் பாதிக்கும் பிகாஸ் ஆஃப் யூ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங். இது பாசிபிள் காசஸ் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, மெனி மெனி காசஸ் இருக்குது. ஆக்சிடெண்டால் வரலாம், இல்லைனா ஏதாவது அடிப்பட்டு அந்த அந்த அடிப்பட்டு அடி எல்லா இடத்துல ரொம்ப பலம் அடிப்பட்டாலும் அந்த லிம்பில் பிளட் ஃப்ளோ இல்லாமலாம் வரலாம். இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது, ஆனால் எக்ஸசைஸ் கூட ஒரு காஸ் தான் அதுக்கு. இது எக்ஸசைஸ் தான் மெயின் காஸ் இல்லை, பட் எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அண்ட் தட்ஸ் இட், தட்ஸ் மை வீடியோ ஃபார் டுடே. எனக்கு ஒரு புது டம் படித்தோம், ரேப்டோன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you everyone, this is Shiv Chris signing off, bye bye.